ஒன்றுபட்டு கட்டி எழுப்பப்படும் நாடு மகிழ்ச்சி நிறைந்த தேசம் எனும் தொனிப்பொருளில் சர்வஜன அதிகாரத்தின் ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிக்கும் தேசிய மாநாடு இன்று கொழும்பு சுகததாஸ் உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்றது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் சர்வஜன அதிகார கூட்டணியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவங்ச கூட்டணியின் வேட்பாளரை அறிவித்தார். எல்லா தரப்பினராலும் ஏளனம் செய்யப்படும் நாடு சர்வதேச நாணய நிதியம் நோயாளியை படுக்கையில் வைத்துக் கொண்டு குணமடைய விடுவதுமில்லை, மரணிக்க இடமளிப்பதுமில்லை. மருந்துகளை பரிந்துரைப்பார்கள், இதனிடையே எமது இறையாண்மையை சூறையாடுவார்கள். இத்தகைய நாட்டிற்காக மனசாட்சியுடன் ஒன்றிணைந்த சக்தி தேவை அல்லவா? ஒற்றுமையான தேசத்தின் ஒற்றுமைக்காக உயிர் கொடுப்போரின் சக்தி தேவையில்லை, தேவை. அதனாலேயே சர்வஜன அதிகாரத்தின் நிறைவேற்றுக்குழு ஏகமனதாக தீர்மானித்தது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எமது வேட்பாளர் தேசத்தின் வேட்பாளர் யாருமல்ல, திலித் ஜெயவீர. சட்டத்திறனில் திலித் ஜெயவீர, தொழில் முயற்சியாளர் திலித் ஜெயவீர. நாட்டு மக்கள் பாவம், இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற மனவேதனைக்காக நான் இங்கு வந்துள்ளேன். உங்களை கஷ்டத்தில் வீழ்த்தும் அரசியலை நாம் மேற்கொள்ளப் போவதில்லை. நாம் அரசியலுக்கு வந்து இது போன்று ஒன்றிணைந்து இரண்டாவது சக்தி, மூன்றாவது சக்தி, நான்காவது சக்தி என்று சொல்வதற்கு அல்ல, வெற்றியை நோக்கி செல்வதற்கே இங்கு வந்துள்ளோம்.